பதிவு பத்து அருள் விளக்க மாலை அருள் விளக்க மாலை திரு ஆறாம் திருமுறை பாடல் எண் இருபத்தி ஒன்று திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட் பெரும் தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நான் என்றும் தான் என்றும் நாடாத நிலையில் நான் என்றும் தான் என்றும் நாடாத நிலையில் ஞானவடிவாய் விளங்கும் வான நடுநிலையே நான் என்றும் தான் என்றும் நாட நிலையில் ஞான வடிவாய் விளங்கும் வான நடுநிலையே ஊன் என்றும் உயிரென்றும் குறியாமே ஊன் என்றும் என்றும் குறியாமே முழுதோ ஒரு வடிவம் திருவடிவோ வந்தளித்தபதியே ஊன் என்றோ உயிரென்றோ குறியாமே முழுதோ ஒருவடிவம் திருவடிவோ வந்தளித்த பதியே தேன் என்றும் கரும் செப்பரித மனமோ தேகமோ உள் உயிர் உணர்வோ தித்திக்கும் சுவையே தேன் என்றும் கரும்பென்றோ செப்பரிதாய மனமு தேகமோ உள் உயிர் உணர்வோ தித்திக்கும் சுவையே வான் என்றோ ஒளி என்று வாண் என்றோ ஒளி என்று வகுப்பரிதாம் பொதுவில் பயங்கினத்தரசே என் மாலையூ ஏற்றருளே பயங்கு நடத்தரசே என் மாலையூ ஏற்றருளே நான் என்றும் தான் என்றும் நாடாத நிலையில் அருள் விளக்க உரை தயாநிதி சுவாமி சரணானந்தா கடவுட்களப்பு அத்துவிதமாய் உள்ளது என்பதை திருவருளால் கண்டுகொண்டு அதற்கு ஒப்பாக ஒவ்வொன்றை எடுத்து இசைக்கின்றார் இந்த தேகத்திலே நான் நான் ஆன்ம சிற்றணு வண்ணமாய் உள்ளேன் அதுவே தனது சிற்றுருவாகவும் கொண்டுள்ளார் எனது பதி இந்த தேகத்திலே நான் ஆன்ம சிற்றணு வண்ணமாய் உள்ளேன் அதுவே தனது சிற்றுருவாகவும் கொண்டுள்ளார் எனது பதி இந்த சிற்றணு நிலையை நான் எனவும் அவர் எனவும் பகுத்தறியாது பொதுவான ஒன்றாக கண்டு நிற்கும்போது அகண்ட வானவெளியின் நடுவே ஞானமயமாய் விளங்குவதாக தோற்றுகின்றதாம் உண்மையில் நமது நடனபதியே அரு வெளியில் ஒளி செய்து விளங்கிக் கொண்டிருத்தல் அனுபவமாகின்றதாம் இந்த நிலையில் நாம் என்று ஒன்று இல்லையாம் இந்த நிலையில் நாம் என்று ஒன்று இல்லையாம் நம் வள்ளல் பெருமான் பெற்றுள்ள அருள் பிரகாச வடிவத்தின் விளக்கம் இரண்டாம் அடியில் வந்துள்ளது அந்த வடிவம் அருள் ஒளியால் ஆனது அதில் ஊன் பகுதியும் அதனை தாங்கி இயக்குகின்ற உயிர்பகுதியும் வேறு வேறாக இல்லையாம் எல்லாம் ஜோதியின் வண்ணமே இது வெற்று ஜோதி வண்ணம் அல்ல தீச்சுடர் போன்றதாக பாவித்துவிடக்கூடாது பூத அணுக்களுக்குள் சுத்த அருள் சக்தி உள்ளது இதுவே அருட்பொன்னாம் இது அணகமுற்று உடலிடம் நிரம்பிய தருணம் உடம்பு சுத்த அருஜோதி வடிவமாய் திகழும் புறநோக்கில் சாதாரண தேக வடிவமாகவே தோற்றும் ஆனால் தத்துவக் கெடுதி இல்லாததால் என்றும் கேடிந்தி விளங்க வல்லதாம் நித்தியமாய் உள்ள கடவுள் அருட்சக்தியே சுருங்காத ஓர் உருக்கொண்டு நித்தியமாய் விளங்க வல்லதாகிவிடுகின்றதாம் பிரமாணம் ஆதியுமாய் அரணாய் உடலுள் நின்ற வேதியுமாய் விரிந்து ஆர்ந்திருந்தான் சுருங்காத ஓர் தன்மையுள் நீதியுமாய் நித்தமாகி நின்றானே இதற்கு பிரமாணம் ஆதியுமாய் அரணாய் உடலுள் நின்ற வேதியுமாய் விரிந்து ஆர்ந்திருந்தான் சுருங்காத ஓர் தன்மையுள் நீதியுமாய் நித்தமாகி நின்றானே என்ற திருமந்திர கருத்தால் திருவருளே ஓர் அழிவற்ற உரு கொண்டு நிலவுதல் தெளிந்து கொள்வாம் மேல் அருட்சுவையைப் பற்றி பேசுகின்றார் அது தேனின் சுவை போன்று இருக்குமோ அல்லது கரும்பின் ருசியாய் இருக்குமோ என்று நிச்சயிக்க முடியவில்லையாம் இந்த உலக சுவைகள் நாவளவில்தான் இனிக்கின்றன ஏனெனில் சுவையுணர் நரம்பு அந்த தானே இருக்கின்றது ஆனால் இந்த அருட்சுவை அகத்திலிருந்து எழுந்து பாய்கின்ற அருள் அமுதமாய் உணர்விலே முதலில் காணப்படுகின்றபோது அங்கே இன்ப உணர்ச்சியை தொற்றுவித்து பின்னர் உயிரிலும் உடலிலும் அதை நிரப்பி நிரப்பிவிடுகின்றதாம் இந்த அருட்சுவை உணரும் கருவி அகவுண்மை வடிவாய் உள்ளதால் அங்கு ஏற்படும் இன்ப உணர்ச்சியே உணர்விலும் உயிரிலும் உடலிலும் உடலின் ஓர் உறுப்பாகிய நாக்கிலும் கூட சுவை அனுபவம் உண்டாக்கப்பட்டு விடுகின்றதாம் இதனால்தான் பஞ்ச அமுதம் ஜெனிக்கும் இடம் நாக்கின் அடி உள்நாக்குக்கு மேல் மூக்கு முனை நெற்றி நடு சிற நடு சிற்றம்பலம் ஆம் என்ப சிற்றம்பலத்தமுதே அருள் தன்மை கொண்டது இரவாமை தருவதாம் மற்ற இடத்து உண்டாம் அமுதம் சகமார்கமாக சகமார்க சித்தியை உண்டு வண்ணும் யோகியர்க்கு கிடைக்கக்கூடியதாம் மேற்படி சிற்றம்பலம் ஆகிய பொது ஒளிவெளியாய் பிரிவரிதாய் உள்ளதாம் அது ஒளியாய் இருக்கின்றது அந்த அருள் அருள் ஒளியும் இருக்கின்றதால் உருவாய் தோன்றி அனுபவம் கொள்ள செய்கின்றதாம் இத்தன்மையாகிய அகநிலையில் அருள் அறிவாகிய பொதுவிடத்தில் நம் அம்பலவாணர் ஆனந்த நடனம் புரிகின்றார் அவருக்கே தன் அருள் ஒளி மாலையை சமர்ப்பிக்கின்றார் நம் ஜோதி வல்லலார் அடுத்து பாடல் இருபத்தி ரெண்டு திரு எட்டிரண்டும் என் மயங்கியே மயங்கியனக்கே எட்டாத நிலையெல்லாம் எட்டு வித்த குருவே எட்டிரண்டும் என்றால் மயங்கியே என் எட்டாத நிலை எல்லாம் எட்டு வித்த குருவே சுட்டிரண்டும்ே துரியநிலை நடுவே சுகமயமாய் என்ற சுத்தபரம் பொருளே சுட்டிரண்டும் காட்டாதே துரியநிலை நடுவே சுகமயமாய் சுத்தபரம் பொருளே மட்டிது என்று அறிவதற்கு மாட்டாதே மறைகள் மௌனமுரே பரம்பரத்தே வயங்குகின்ற ஒளியே தட்டறியா திருப்பொதுவில் தனிநடம் செய்யரசே தட்டரிய திருப்பொதுவில் தனி நடவு செய்யரசே தாழ்மொழி என்று தரித்து மகிந்தருளே தாழ்மொழி என்று தரித்து மகிந்தருளே அருள் விளக்க உரை புறத்திலிருந்து கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் புறத்திலிருந்து கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் சுருதி யுக்தி அனுபவம் இவைகளால் ஏதோ சில உண்மைகள் காண முடியும் இவைகளுக்கு மேல் முதிர்ந்த அனுபவமுடைய மகான்கள் குருவாக அமைந்து தெளிவு செய்யும்போது மாணவன் நிலையிலிருந்து பெற முடியாத சில உண்மைகளை பெற முடியும் அது சுருதி குரு சுவானுபவம் எனப்படும் இதற்கும் மேலாய் அருஜோதியே குருவாய் உள்ளத்தே எழுந்தருளி உடனிருந்து கொண்டு கேளாததைக் கேட்கவும் அறியாததை அறியவும் அனுபவியாததை அனுபவிக்கவும் செய்கின்றார் இம்முறையில்தான் நம் வல்லல்விரான் அருண்ஜோதி குருவை கொண்டு யாவும் பெற்றுக்கொண்டார் அக்குரு கிடைக்காத இடத்து உள்ளது உள்ளவாறு காண முடியாமல் மயங்கி நிற்றல் சகசமாம் அப்போது எட்டும் இரண்டும் என்றால் என்ன என்று ஒருவர் கேட்கும்போது அது இன்னதுதான் என உறுதியாகவும் தெளிவாகவும் எடுத்து கூற மாட்டாமல் மயங்கிட நேர்ந்ததாம் இப்பொழுது திருவருள் தானே குருவாகி வந்து உதவுகின்றதால் எந்தவிதத்தும் அடைதற்கரிய மேல்நிலைமேல் உற்று அனுபவபூர்வமாக தெளிந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கின்றார் அருள் நிலையிலிருந்து அவர் காணும் விளக்கத்தை இந்த அருள் விளக்க மாலைப்பாவில் காண்பது பொருந்தும் இவர் அருளாலே கண்டு நிற்கின்றது அருள் ஒளி வடிவே ஆகும் இவர் அருளாலே கண்டு நிற்கின்றது அருள் ஒளி வடிவே ஆகும் ஒளி ஆண்டவர் திருவுரு ஒளி ஆண்டவர் திருவுரு அருள் அதன் குணம் ஒளி ஆண்டவர் திருவுரு அருள் அதன் குணம் இவைதான் அதாவது உ எனவே அருஜோதி பதியே இந்த எட்டும் இரண்டும் என்பது உண்மை இந்த உண்மை அடிப்படையில் இருக்க இதற்கு மேல் எத்தனையோ கற்பனா தத்துவங்கள் வளர்த்தப்பட்டிருக்கின்றனவாம் எட்டு ஆகாசம் சூரியன் உடல் பரமான்மா சிவம் முதலியவாகவும் எட்டு ஆகாசம் சூரியன் உடல் பரமான்மா சிவம் முதலியனவாகவும் இரண்டு வாயு சந்திரன் உயிர் ஜீவான்மா சக்தி முதலியவாகவும் கொள்ளுவர் மேல் எட்டும் இரண்டும் சேர்வதால் உண்டாகும் பயன் உருவத் தோற்றங்கள் அக்னி உணர்வு ஆன்ம ஞானம் லிங்கம் முதலியனவாம் எட்டும் இரண்டும் என்னே என்று சிறுவர்களை கேட்டால் பத்து என்று பதில் சொல்லிவிடுவார்கள் இது பள்ளி கணக்கு புள்ளிக்கு உதவுமா அருள் உண்மை ஆன்ம பீடத்தில் ஒடுங்கி கிடக்கின்றது அருள் உண்மை ஆன்ம பீடத்தில் ஒடுங்கி கிடக்கின்றது அதாவது பள்ளி கொண்டு கிடக்கின்றது அந்த பகர பீடத்தின் மீது புள்ளி போல் ஒளிவிடுவது அருள் ஜோதிபதி அந்த பகரப்புள்ளி பெறுவதற்கு அருட்சக்தி பள்ளியெழ வேண்டும் அப்படி அருளை அருளால் கண்டு நிற்றல்தான் எட்டோடு இரண்டு சேர்த்தே எண்ணுதல் என்பர் அப்படி அருளை அருளால் கண்டு நிற்றல்தான் எட்டோடு இரண்டு சேர்த்து எண்ணுதல் என்பர் ஆகவே எட்டும் இரண்டும் ஆன்மானுபவ அருள் விளக்க நிலையே ஆகும் திருவருளாகிய குருவே இந்த மேல்நிலை அனுபவத்தை கூட்டி வைப்பார் என்பது உண்மையாம் இனி இரண்டாவதாக நம் பதி பரம்பொருளாக வழங்கப்படுகின்றார் இந்த சுத்த பரம்பொருள் மறைந்து அகத்திலே கிடப்பதும் அல்ல வெளியாய் புறத்திலே காணப்படுகின்றதுவும் அல்ல இந்த பரம்பொருள் மறைந்து அகத்திலே கிடப்பதும் அல்ல வெளியாய் புறத்திலே காணப்படுகின்றதும் அல்ல அகத்திலே ஒடுங்காது விரிந்து கிடக்கின்ற அனகநிலையே அணகநிலை கொண்டதாம் அகத்தை அல்லது பக்கத்தில் இருப்பதை குறிக்க அகச்சுட்டு என்றும் புறத்தில் அல்லது சற்று விலகி வேறாக இருப்பதை குறிக்க புறச்சுட்டு என்றும் இரண்டு நிலை உள்ளன இந்த இரு இருநிலைகும் கட்டுப்படாத ஒன்றுதான் இந்த இரு கட்டுப்படாத ஒன்றுதான் நிலை அகம் புறமாகிய இரு சுட்டுகளையும் அகரே இகரத்தால் குறிப்பது மரபு ஆனால் அனகநிலை சுட்டு உகரத்தால் குறிக்கப்படுவது வழக்கொழிந்துள்ளனவாம் இது என்றும் அது என்றும் இயம்பவொன்னா பதியை அது என்றும் இது என்றும் இயம்பவொன்னா பதியை உது என்ற தானே யாவுமாய் அகத்தையும் புறத்தையும் இணைத்து நிற்கும் ஒன்றாய் கண்டு ஓதப்படுகின்றதாம் இந்த அனகப் பரம்பொருளின் நிலையை சாற்ற வந்ததாம் இது சுருத்தியில் கிடக்கும் ஜீவான்மாவையும் துரியாதீதத்தில் திகழும் பரமான்மாவையும் இணைத்து நிற்கின்ற துரிய சுத்த நிலை என்பது ஞானியர் காணும் அனுபவம் இந்த நிலையில் இருப்பதே ஒரு இன்பமாம் இதுவே தூங்காமல் தூங்கும் நிலை எனவும் சுகநிலை எனவும் அரிதுயில் எனவும் எனவும் இந்நிலையில் விளங்கும் அருட்பரம்பொருளைத்தான் அருள் விளக்காக கொள்ளுகின்றோம் நம் பதி ஜோதியின் ஒளிக்கதிர் பரவுகின்ற எல்லை எவராலும் எக்காலத்தும் அறிய முடிகின்றது இல்லையாம் அது குறித்து வேதங்களே ஒன்றும் சொல்ல முடியாமல் மௌனம் சாதிக்கின்றன என்றால் வேறு எதனால் முடியும் இன்றைய விஞ்ஞானமும் எத்தனையோ கருவிகளையும் யூகம் துணை கொண்டும் மகா பிரபஞ்சவெளியின் எல்லை கணக்கிட முடியாமல் தவிக்கின்றனவாம் அந்த எல்லை காண்பறிய பெருவெளி முற்றும் தன் அருள் ஒளியை பரப்பி தன் அற்புதத் திருநடனம் விளங்கச் செய்கின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பெருமை என்னே இந்த பதி நமது சத்திய ஞானப் பொதுவில் என்றென்றும் இருந்து கொண்டு ஒப்பற்ற திருநடனம் செய்து கொண்டே இருக்கின்றார் நடராஜமணியே எனது இந்த சொற்களை கீழானவை எனக் கருதி இகழ்ந்து விடாதே தயவு செய்து ஏற்று அணிந்து மகிழ்வோடு திருவருள் வழிப்பாயாக காண்கின்றோர் அருள் பெற்று ஆனந்தமுற்று வாழ்வார்களாக என்று இம்மாலையை சூட்டுகின்றார் நம் வள்ளல் பெருமான் தெய்வு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணே அருட்பெருஞ்சோதி அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன் அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன் தயாநிதி சுவாமி சுவரணானந்தா தயவு